வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மொக்கா கம்பெனினா உங்கள் ஹோஸ் அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாண்டா விஷன் வந்து 2020 வந்து பண்ண ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்து, ஐ மீன் ரொம்பவே சீக்கிரமாக வருது. ஏன்னா அடுத்த வருஷம் 2021 நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2க்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிறதா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாண்டா விஷன் வந்து இருந்துச்சு. இப்போ தூக்கி எதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே தூக்கி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வாண்டா விஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரஷ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பொறுமையாக கேஸ்டிங் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் கிக் ஆஃப் பண்ணுறதா வந்து இருந்துச்சு. பட் இப்போ தூக்கி கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்க அந்த சமயத்தில் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியல் வாண்டா விஷனோட கேஸ்டிங் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு நிறைய சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆடிஷன் டேப்ஸ்லாம் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டேப்ஸ் லீக் ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஐ மீன் அந்த வாண்டா விஷனில் வர சில பல சீக்வன்ஸ் வந்து பார்த்தா ஆட் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லாம் எழுதி ரெடியாக இருக்கு. ஸோ அந்த பசங்க எப்படி ஆக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அது மூலியமாக தான் ஆடிஷன் எடுப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டிம்மி அண்ட் வில்லியம், ஐ மீன் ஸ்பீட் அண்ட் விக்கன், இவங்களோட அந்த ஆடிஷன் டேப் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க யார், இவங்களுக்கும் வாண்டா விஷனுக்கு என்ன சம்பந்தம், அது மட்டும் இல்லாமல் இங்கே பேசின நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவிக்ஸில் வந்து ஹின்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ இந்த வாண்டா விஷனோட பிளாட் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம விக்கன் அண்ட் ஸ்பீட் கிட்டே ஆரம்பிச்சிடலாம். வாண்டா விஷன் சீஸில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மொத்தம் 6 எபிசோட் 6 மணி நேரம். ஸோ இந்த ஃபஸ்ட் 3 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவும் விஷனும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட லைஃப் வந்து நார்மலாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து காமிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட டிவி சீரியஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து போகும்போது, அதாவது நீங்கள் ஆஃபீஸ் பிக் பேங்க் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்களா, அந்த ஸ்டைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் 3 எபிசோட் வந்து இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இருந்து 1950s சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் ஆச்சரிய பதில்களை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவும் விஷனும் அவங்களோட ஃபேமிலி வந்து காமிக்க போறாங்களாம். ஸோ அந்த வகையில் நம்ம வாண்டாவுக்கு மொத்தம் 2 பசங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ எப்படி போறதாங்கன்னு நீங்க கேட்காதீங்க. காமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பசங்க வந்து இருக்காங்க, விக்கன் அண்ட் ஸ்பீட். இது அவங்களோட சூப்பர் ஹீரோ நேம். ஆக்சுவல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் அண்ட் டிமி. ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்படுது. பட் இப்போ அந்த ஆடிஷன் டேப் படி விக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவும், இந்த மாதிரி டிமி வந்து குட்டி அளவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ பாசிபிளி அதில் ஏதாவது வித்தியாசம் வந்து கொடுக்கலாம். ஸோ பேருக்கு இந்த மாதிரி விக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவோட பவர் வந்து எக்ஸாக்ட்லி இருக்கும். இந்த மாதிரி ரியாலிட்டி ஆல்டர் பண்ணக்கூடிய அந்த சக்தி கிட்டத்தட்ட விச் மாதிரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு வந்து அவரோட அங்கிள், எஸ் நம்ம வாண்டாவோட தம்பினா டிமிக்கு வந்து அங்கிள் தானே. ஸோ ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவிக் சில்வரோட பவர் வந்து இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வெர்ஷன் ஆஃப் த ஸ்கார்லெட் விச் அண்ட் குவிக் சில்வர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நம்ம டிவி சீரீஸ்லேயும் பவர்ஸ் வந்து காமிப்பாங்களா கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு பாக்கெட் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அதில் ரியாலிட்டியை மாற்றி தான் இந்த மாதிரி நிறைய பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி தனக்கான ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை, எல்லாத்தையும் வந்து எழுதிட்டாங்க. ஸோ ஒத்த மரமாக இருக்க நம்ம வாண்டா தனக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க ரியாலிட்டியை மாற்றி. ஆல்சோ இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கெவின் ஃபைகி இந்த மாதிரி ஸ்கார்லெட் விச் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன என் கேமில் அவங்க தான் ஓவர் பவர்டுங்கிற வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கேப்டன் மார்வல் இருக்கும் போதே நம்ம ஸ்கார்லெட் விச் வந்து ஓவர் பவர்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. எனக்கும் தெரிஞ்சவங்க தான் ஓவர் பவர்டாக வந்து காமிச்சாங்க. பிகாஸ் தானோஸே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண போனாங்க. தானோஸே உயிருக்கு பயந்து தான் தன்னோட ஆர்மியை அழிச்சு தன்னை வந்து காப்பாற்றிக்கிட்டாரு. ஸோ ஸ்கார்லெட் விச் இஸ் ஓவர் பவர்ட். ஸோ திஸ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா தன்னோட முழு பவர் வந்து ரீச் பண்ண போகிறத வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. வாண்டா மேக்ஸிமம் ஃபைனலி ஸ்கார்லெட் விச்சாக மாறுற சீரீஸாக இது வந்து இருக்க போகுது. ஸோ இதில் ரெண்டு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. ஒன்று அஃப்கோர்ஸ் நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பீக் பவருக்கு வந்து ரீச் பண்ண போகிறாங்க. செகண்ட் வந்து பாசிபிளி மியூட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து இன்டர் கொடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வாண்டாவையும் குவிக் சில்வரையும் மியூட்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, என்ஹான்ஸ்ட் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த சீரீஸில் அஃபிஷியலாக அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டன் தான் அறிவிக்கலாம். ஸோ தெரியுமாசாக இருக்கும் போது இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்டர்னல்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பாசிபிளி இந்த இயரோட எண்ணில் கூட வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். ஸோ இந்த லிரிக்ஸான ஆடிஷன் டேப்பில் நம்ம டிமி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறார். டிமின்னு சொல்லும்போது ஸ்பீடு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ரொம்பவே விட்டுதனம் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அவரோட அம்மாவான வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா போய் உன்னோட அங்கிளை எழுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு இருக்கேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாண்டாவோட தம்பி தான் டிமிக்கு வந்து அங்கிள், எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஸ்பீடு வந்து இப்போ மத்தியானம் 4 மணி ஆகுது, இப்போ எழுப்புனா அவன் சத்தியமன் வந்து கொண்டு விடுவா, நீ இப்போ எழுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஹியூமராக தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் அது போகும்போது அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதையும் தாண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவிக்ஸில் மென்ஷன் பண்ணிக்க விஷயம் ரொம்பவே நல்ல விஷயம். பிகாஸ் ப்ரீவியஸாக குவிக்ஸிலருக்கு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்காமலே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. குவிக்ஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த மாதிரி மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில், ஆல்சோ இன் மார்வல் காமிக். ஸோ ஃப்ளாஷோட அப்படியே ஆப்போசிட் அப்படியே ஒரு காப்பின்னு தான் சொல்ல முடியும் குவிக்ஸில். ஸோ குவிக்ஸில் மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் மார்வலில் இல்லை. அவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அவருக்கே கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்காம டக்குன்னு போட்டு தள்ளனது எனக்கு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருந்துச்சு. எனக்கு ஃப்ளாஷ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால திருப்பி நம்ம குவிக் சில்வர் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ ஏனமோ. ஸோ இது வந்து கனவு கிடையாது, நல்லா யோசிச்சுக்கோங்க, கனவு கிடையாது. நம்ம வாண்டா தனக்குன்னு ஒரு ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க, டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம தானோஸ் ரியாலிட்டி ஸ்டோனை வச்சு தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி
வந்து காமிச்சாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா தனக்குள்ள ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்காங்க. பாசிபிளி இந்த சீரிஸோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாலிட்டியும் அந்த வாண்டா கிரியேட் பண்ணிக்க ரியாலிட்டியும் மர்ஜ் ஆகி ஸ்பீட் வீக்கன் அண்ட் குவிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எம்சியூக்கில் வந்து ரிட்டர்ன் ஆகலாம். இதுதே ஒரே ஆப்ஷனாக வந்து எனக்கு வந்து தெரியணும். சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து மர்ஜ் ஆகும், அதை பர்ச் பண்ணுற விஷயங்கள் யார் பண்ண போறா நீங்கள் கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு தான் டாக்டர் சேஞ்ச் ஒருத்தர் இருக்காரு. வாண்டா விஷன் வந்து டேரக்டர் டாக்டர் சேஞ்ச் டூ கூட கம்பெனி ஆகும் போது, ஸோ இது முன்னாடி வந்து பண்ணால் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட விஷயம். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டூ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வாண்டா கிரியேட் பண்ண அந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. ஸோ வாண்டாவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாண்டா விஷயம்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் ஒரு சின்ன கேமியோ இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரி, எதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தேவையில்லாமல் இந்த வாண்டாக்குள்ள வந்து மூக்க நுழைக்கணும், அதை மற்றவங்க யாருமே பார்த்துக்க மாட்டாங்களேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸாக்டாக ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாரு டோனி ஸ்டார்க் கிட்ட, என்னோட வேலையை உன்னோட ரியாலிட்டி வந்து பாதுகாக்கிறது தான் அப்படின்னு. Protecting your reality, douchebag. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம வாண்டா வந்து தனக்குன்னு ஒரு ரியாலிட்டி வந்து கிரியேட் பண்ணும்போது அதை கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்க அந்த ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ பாசிபிளி வாண்டா வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அமையக்கூடாதுன்னு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வாண்டா வந்து தடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ வாண்டா வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவரே அந்த யூனிவர்ஸ் அந்த ரியாலிட்டியில் இருக்க விக்கன் ஸ்பீட் அண்ட் குவிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாலிட்டிக்கு கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு தாட் தான், பட் இந்த ஒரு வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாண்டாவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க ஒரு கேள்வி, நம்ம வாண்டா வந்து வில்லனாக வருவாங்களா இல்லை ஹீரோவாக வருவாங்க சொல்லி தான். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டா வந்து பார்த்துருக்கோம். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வில்லனாக பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோவாக ஒரு அவெஞ்சராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. பட் காமி புக்கில் ஹவுஸ் ஆஃப் இஎம் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நம்ம தானோஸே பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த காமிக் ரனில் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் தன்னோட முழு பவருக்கு ஒரு மிகப்பெரிய விச்சா மாதிரி ரியாலிட்டியை மாற்றி நோ மோர் மியூட்டன்ஸ், இந்த உலகத்தில் மியூட்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில அந்த உலகத்துல இருக்க எல்லா மியூட்டன்ஸ் வந்து பார்த்தா அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம தானோஸ் சொடக்கு போட ஸ்டைல்ல நம்ம தானோஸே பரவாயில்ல, ஒவ்வொரு ஸ்டோனா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு தன்னோட உயிரே தியாகம் பண்ணி அந்த ஸ்டாப் வந்து போட்டாரு. பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த உலகத்துல மியூட்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க நம்ம வாண்டா எந்த அளவுக்கு ஓவர் பவர்டுன்னு சொல்லி. நம்ம வாண்டாவோட ஓவர் பண்ண கேரக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சென்ட்ரில நான் தக்காளி தொக்க நீங்க கேட்கிற விஷயம் எனக்கு பச்சா தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம வாண்டா கொண்டான அந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பவர். ஐ மீன் எல்லாரையும் போட்டு பொழக்கிற மாதிரி கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த ரியாலிட்டியை மாற்றக்கூடிய சக்தி வந்து இருக்கு. தனக்கேற்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து வடிவமைக்க முடியும். கிட்டத்தட்ட ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சீரியஸ்ல காட்டுவாங்களா கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு பவரை அச்சீவ் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா விஷன் சீரியஸ் வந்து மென்ஷன் செய்யப்படலாம். ஸோ வாண்டா விஷனுக்கு சொல்லப்பட வேண்டிய கதைகள் இன்னும் நிறையவே இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம ஸ்காலர் வச்சு எந்த அளவுக்கு மாசா காமிக்க போறாங்க சொல்லி. அது மட்டும் இல்லாமல் குவிக் சில்வர் வந்து ரிட்டர்ன் ஆனார்னா எனக்கு தெரிஞ்சு இன்ஹியூமன்ஸ் வந்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நடுவில் கொஞ்சம் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் சில்வர் அவரோட ட்வின், அதாவது ஸ்கார்லெட் விச் வாண்டாவை விட்டுட்டு தனியாக இன்ஹியூமன்ஸ் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஹியூமன்ஸை கொண்டு வரதுக்காக தான் நம்ம குவிக் சில்வர் வந்து திருப்பி இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இன்ஹியூமன்ஸ் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் பண்ணிட்டாங்க. ஸோ கேன்சல் பண்ணலை, ஜஸ்ட் ஷெல்ஃப் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட்லாம் ரெடியாக தான் இருக்குது, ஜஸ்ட் பட்டிங்கிரிங் பண்ணி நம்ம இன்ஹியூமன்ஸை திருப்பி அந்த யூனிவர்ஸில் கொண்டு வரணும். அதுக்கு தேவையான ஒரு துருப்பு சீட்டாக நம்ம குவிக் சில்வர் இருப்பார். குவிக் சில்வருக்கும் இன்ஹியூமன்ஸுக்கு என்ன சம்மந்தம் சொல்லி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், டைம் இருக்கு செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்ஹியூமன்ஸ்லாம் யாரான்னு சொன்னி கேட்டிங்கன்னா வெல் சின்னதாக சொல்லணும்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு மியூட்டன்ஸ் மாதிரி தான், பட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஒரு சிட்டியில் வாழ்கிறவங்க. நம்ம பிளாக் போல் தான் பார்த்தீங்கன்னா லீடர். ஸோ விண்டிசல் கூட திருப்பி பிளாக் போல்ட்டாக வர போகிறதாக ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய டாட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போகும்போது பர்ஃபெக்டாக சிங்காக வர மாதிரி தெரியுது. வாண்டா விஷன் ரொம்ப ஒரு முக்கியமான சீரிஸ், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த வருஷமே மொத்தம் ரெண்டு சீரிஸ் வருது, ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் அண்ட் வாண்டா விஷன். ரெண்டுத்திலையும் எனக்கு தெரிஞ்ச மியூட்டன்ஸோட நிறைய அடிப்படை விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் மியூட்டன்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூல வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஃபேஸ் ஃபோர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸாக தான் இருக்க போது. ஸோ எத்தனை பேர் இந்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் குவிக் சில்வர் ஃபேன்ஸ் இருக்கீங்க சொல்லி மறக்காம இந்த லைக் பண்ண தெரிவிக்காமங்க, பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லி. ஸோ உங்களுக்கு ஒரு புஷ்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், நீங்கள் பர்சனல் சப்போர்ட் பண்ணு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பண்ண தட்டி மாதம் ஜஸ்ட் 59 ரூபீஸ் கொடுத்து நீங்களும் இந்த மொக்க கமிட்டி யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக ஒன் ஆஃப் த மென்டர் ஹியூமனாக சேர முடியும். ஸோ உங்களை தவிர வேறு யாராலையும் இந்த யூனிவர்ஸ் வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட் யூ கிரியேட்டர்ஸ். நான் உங்களை தனால ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ண நினைக்கும். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.